ராமம் பத்மவிலோச்சனம் மணிவரநாதம் தடத்வேஷ்ணம் சேனேசம் ஸ்ரீவந்திராசகஜலம் நாராயணம் சம்சயே விஷ்ணு ஸ்ரீபதனாபதீன் கடலிபுர் ஸ்ரீநாத பத்மேஷ்டனான் ராமம் யாமுர பூர்ண விஷயதிராட் கோவிந்த பட்டாரகான் வேதாந்தியாகி முனிம்பலிப்பிரபதனம் ஸ்ரீகிருஷ்ணபாதாபிதம் ஸ்ரீரங்கேஸ்வர கேசவார்யகமலா வாசான் பஜே கேசவம் பிரபத்யா நிரபத்யானாம் நிருத்யாம் முனுசம்பதாம் சரணம் பௌமீதானாம் ஷடகோப முனீஸ்வரம் ஸ்ரீரங்கநாத ஷடகோப இது இந்து திருஷ்டம் லக்ஷ்மேனு சும்ம சடித்தின் கருணைக பாத்திரம் ஸ்ரீரங்க வீரநுராட் ஷடகோப சத்யம் வேதாந்த தேசிய தீர்ணமகம் பிரபத்யே ஸ்ரீமத்ரங்கசடாரி சம்யராலிலப்தாத மாந்தத்வயம் ஸ்ரீமத் வீரர்கூப்பு அத்தி ஷடித் பாதார விந்தாஸ்ரயம் ஸ்ரீமத் வேதபதம் தேசியதே காருண்ய வீட்சாஸ்பதம் சேவேனந்த துரீன சாதனவசம் நாராயணம் யோகினம் வேதாந்த தேசிக இதீந்திர கடாட்சலப்த த்ரையந்த சாரம் அனவத்தி குணம் புதாக்கிரியம் நாராயணாத்திய எதிர்ய குருவா பிரித்தம் ஸ்ரீரங்கநாத இசேக நமாசயாமா ராமானுஜயா பாத்திரம் ஞான வைராக்கிய பூஷணம் ஸ்ரீமத் வேங்கடநாதாத்மியம் வந்தே வேதாந்த தேசிகம் சீரமுதுவோது திருவேங்கடமுடையான் பாரம் நச்சொன்னபடமொழியுள் ஓரம்புதானே மயாதோ தாரணியில் வாழ்வார் புதானே கோமளவும் வாழ்வே வைசாகே ரோகிணி ஜாதம் காசவான்மயவாரிதே இன்னும் ஸ்ரீ புண்டரீகாம்சம் கோட்டி பூர்ணமகம் பஜே ஆத்ரேய கோத்திர சம்பூத ஆசிரே சமத்சலம் யதீந்திர மகாரசிகம் பிரதாத்திகரம் குரும் ஸ்ரீகிருஷ்ண தேசிக பதாம்புஜ பிருங்கராஜம் வேதாந்த லக்ஷ்மண முனீண்ட கிருபார்த்த போதம் கையந்த தேசிகீந்த ஷடாரி மூர்த்தி கோபால தேசிகாமணி ஆசிரியாமா ஸ்ரீரங்கேசபதே சமர்ப்பித பரம் சுத்தியந்த ராமானுஜ ஸ்ரீ யோகீந்திர குருத்தமேன யமித சுத்தியந்த வித்யாத்மனா பிராப்த சுத்தியபதம் யுக்ம ஹதயம் ஸ்ரீவாச ராமானுஜாத் ஸ்ரீ ஸ்ரீவாச முனீந்த தேசிகமணி ஜேயோ நிதிம் சம்சயே ஸ்ரீமத் வேதாந்த ராமானுஜ முனி கருணானந்த வேதாந்த யுக்மம் ஸ்ரீமத் ஸ்ரீவாச யோகீஸ்வர குருபதயோ அர்ப்பித ஸ்வாத்மபாரம் ஸ்ரீமத் ஸ்ரீரங்கநாதாத்மீமுனி கிருபையா பிராப்த மோட்சா சமந்தம் ஸ்ரீமத் வேதாந்தராமானுஜமுனிமபுரம் சம்சயே தேசிகேந்திரம் வேதாந்த லக்ஷ்மண முனீந்த கிருபார்த்த போதம் தற்பாத யுக்மதரசீருக்கு பிருங்கராஜம் கையந்த யுக்மபதபூரி பரிசிரமம் தம் ஸ்ரீரங்க லக்ஷ்மண முனி சரணம் பிரபத்யே ஸ்ரீவாசரங்க பரகால முனித்ரயாப்த லட்பாத் பரட்சணைதித்வ யுகாகமாந்தம் ஆச்சாரிய பக்தி பரிபூர்ண மனர்க சீலம் கோபால தேசிகமுனி குருவாசயாமா ஸ்ரீவாச யோகி குருவரி கிருபாத்த சின்னம் கோபால தேசிகேதே சமபாத்மபோதம் தத்பாத பத்ம பிரமிட்ட ஜாத்மபாரம் பக்தியாதி பூர்ண ரகுவீர குரு பிரபத்யே அத்புதம் எஸ்ய விக்ராந்தம் வேத வீதி விசோதனே அபரம் நிகமாந்தார்க்கியம் பிரபத்யே வீரராகவம் விகாகே நிகமாந்தார்க்கிய விஷ்ணுபாத சமுத்பவாம் ரகசியத்ரய சாராக்கியாம் திசோதமகல்மஷாம் அவிஜாதம் விஜானதாம் விஜாதம் அவிஜானதாம் ரகசியத்ரய சாராக்கியம் பரம் பிரம்மாஸ்து மே ஸ்ருதி தத்துவ நவநீதம் தத்துவங்களுடைய ரகசியங்களுடையதான ஞானத்துக்கு யதாவசிதமாக வழியை காட்டினால் கீழ் ரெண்டு ரகசியங்களில் இந்த ரெண்டு ரகசியங்களில் அந்த வழி போனால் கிடைக்கக்கூடியதான ஆச்சாரிய உபதேசத்தால் கிடைக்கக்கூடிய தத்துவ சங்கிரகத்தையும் ரகசியங்களுடைய சங்கிரகத்தையும் நன்னா திரட்டி நவநீதம் போல் கையில் கொடுக்குறார் அப்படின்னு இந்த நவநீதம் அப்படின்னு இந்த நிர்தேசத்துக்கு இப்படி சுவாரஸ்யம் சாதிக்கிறது ஐஸ்வர்யம் சாதிக்கிற வழக்கம். உயிரும் உடலும் உடலாக ஓங்கி தயிர் வெண்ணெய் தாரணியோடு உண்டான் பயிரில் களை போலும் அசுரரை காய்ந்தான் தன் கையில் வளை போலும் ஆசிரியர் வாக்கு உடலும் உயிரும் உயிரும் உடலும் உடலாக ஓங்கி தயிர் வெண்ணெய் தாரணியோடு உண்டான் பயிரில் களை போல அசுரரை களைந்தான் தன் கையில் வளை போலம் ஆசிரியர் வாக்கு உயிரும் உடலும் உடலாக ஓங்கி தயிர் வெண்ணெய் தாரணியோடு உண்டான் ஏ பயிரில் களை போல அசுரரை காய்ந்தான் அவன் தன் கையில் வளை போல் எம் ஆசிரியர் வாக்கு. நம்முடையதான ஆச்சாரிய பரம்பரையில் பூர்வாச்சாரியர்களுடைய வாக்கினுடைய திருவாக்கினுடையதான உபதேச இல்லையா வாக்கியங்களுடையதான வைபவத்தை சொல்கிறார்.
எம் ஆசிரியர் வாக்கு வசுரரை களைந்தான் தன் கையில் வளை போல், வளைன சங்கம், வளைனா சங்கு, சங்குன வளை, ரெண்டும் பரஸ்பரம் இன்டர்சேஞ்சபிள் சப்தம். சங்க காலத்தில் நெய்தல் நிலத்தில் இல்லையா, சங்கத்தால் தான் வளையல் போடுவாங்க. சங்கு இருக்கு இல்லையா, கீரன்னு இருப்பான், அவன் தான் சங்கத்தை கொண்டு காரிக்கர்னா அதை கொண்டு இது செய்து கொடுக்குறவன். அந்த கீரன் அறுத்துட்டு சங்க அறுத்து பண்ணி கொடுத்த வளைகள் இருக்கு இல்லையா, அந்த வளைகளை தான் நெய்தல் நிலத்து பெண்கள் போட்டுப்பான். ஏ அவர் சொல்லுவார், இறந்துருந்து இல்லை, இதெல்லாம் சினிமா வசனம் இல்லை, திரு திருவிளையாடல் புராணத்தில் சேக்கிழாருடைய பாட்டு இதெல்லாம். இருகையில் சங்கி இவன் இல்லா ஏ பாவமே இல்லையா, இருகையில் சங்கி இவன் இல்லைன்னா ரெண்டு கைகள்லையும் வளை இல்லாமல் போகிறது விசேஷத்தினால, அங்கே சங்குன்னா வளை இல்லையா, வளைனா சங்கு. ஏன் வந்து என்ன சொல்றது, சத்காரியவாதத்தில் இல்லை காரணத்தை காரிய உபதேசம், காரியத்தை காரண உபதேசம் இல்லை, கடகருச்சகாதிகளில் ஸ்வர்ணத்துவ உபதேசம், ஸ்வர்ணத்தில் கடகருச்சகாதி உபதேசம் மாதிரி. எப்படிப்பட்டவனுடைய கையிலே வளை அப்படின்னு கேட்டால், உயிரும் உடலும் உடலாக ஓங்கி தயிர் வெண்ணெய் தாரணியோடு உண்டான். உயிரும் உடலும், உயிர்னா சேதன வர்க்கம், உடல்னா அச்சித் வர்க்கம். உயிர்ங்கிற சப்தத்துக்கு ஆத்மான்னு அர்த்தம், உயிர்னா ஆத்மா, உடல்னாக்க அச்சித்தான சரீரம் அச்சித். உயிரும் உடலும் சேதன அச்சேதனங்கள் இரண்டையும் உடலாக தனக்கு சரீரமாக கொண்டு, உயிரும் உடலும் உடலாக உயிர்னு சொல்லக்கூடிய ஆத்மாக்களும் உடலாகிற அச்சேதனங்களும் இரண்டும் தனக்கு உடலாகும்படியாக இரண்டையும் தனக்கு சரீரமாக கொண்டு ஓங்கி இல்லையா, ஓங்கினதாவது எல்லாவற்றுக்கும் நியந்தாவாக, எல்லாத்துக்கும் ஆதாரமாக, எல்லாவற்றுக்கும் சேஷியாக அதிகந்து பேதனிருந்தான் சொல்ல ஓங்கு. சரீரத்தை காட்டிலும் ஆத்மாவுக்குள்ளதான ஓக்கம். ஏன் ஆத்மா, ஆத்மாவாகிற சேத்தன வர்க்கத்தையும் உடலாகிற அச்சித் வர்க்கத்தையும் தனக்கு உடலாக கொண்டு எல்லா வஸ்துக்களை காட்டிலும் தான் அதிகமாக ஓங்கி நின்று, அதிகோபதேசாத்து அதிகம் துபேத நிர்தேசாத்துனாக அவர தத்துவங்களை காட்டிலும் உயர்ந்து தான் பரதத்துவமாக நின்றது ஓங்கின்னு சாதிக்கும். உயிரும் உடலும் உடலாக ஓங்கி தயிர் வெண்ணெய் தாரணியோடு உண்டான். பகவான் உண்ட பதார்த்தம் ரெண்டு, ஒன்று தயிர் வெண்ணையை உண்டான், இன்னொன்று தாரணியை உண்டான். தாரணின்னா பூமி இல்லையா, இந்த இந்த உலகங்களையெல்லாம் எடுத்து உண்டான். ஏ தயிர் வெண்ணெய் உண்டான், தாரணி உண்டான் இல்லையா. தயிர் வெண்ணெய் உண்டான்ங்கிறது உண்டான்ங்கிற கிரியாபதத்தோட இல்லையா, தயிர் வெண்ணெய் நேரடியாக கர்மாவை அனுபவிக்கிறது. அந்த அந்த பிரதான கர்மாவாக இருக்கிற தயிர் வெண்ணையோடு இல்லையா தாரணியோடு அப்படின்னு அது இல்லையா அப்பிரதான கர்மாவாக அதில் அன்வைக்கிறது. தயிர் வெண்ணெய் உண்டான், தாரணியோடு உண்டான். தயிர் வெண்ணெய் உண்டான்ங்கிறது ல கர்மணி இல்லையா. இந்த உண்டான் அப்படிங்கிற கிரியாபதமானது எது எதை கர்மாவுக்கும் நேரடியாக அன்வயிக்கிறதோ அதுதான் பிரதான கர்மா. அவன் உண்டதனுடைய பிரதான கர்மா, அவன் உண்ட அவனுடைய உண்ட உண்ட செயலுக்கு
பிரதான கர்மா மெயின் ஆப்ஜெக்ட் எதுன்னு கேட்டாக்க தயிர் வெண்ணெய். அப்பிரதானமான ஆப்ஜெக்ட் எதுன்னு கேட்டால் தாரணி. பிரளய காலத்தில் இந்த உலகங்களை எல்லாம் எடுத்து இல்லையா உண்டானே, மண்ணும் மீண்டும் எல்லாம் உடன் உண்ட அப்படிங்கிற அந்த பிரளய காலத்தில் எல்லாவற்றையும் விழுங்கி வயிற்றில் வைத்த அந்த உண்டது இருக்கே அது பகவானுடைய பரத்துவம். தயிர் வெண்ணெய் உண்டது இருக்கே அது திருவாயூர் பாடியில் அவனுடைய பெருமா பகவானுடைய சௌலபியத்தினுடைய எல்லை நிலம் தயிர் வெண்ணெய் உண்டது. பகவானுடைய பரத்துவத்தினுடைய எல்லை நிலம் தாரணியை உண்டது. தயிர் வெண்ணெய் உண்டான்ங்கிறது பிரதான கர்மா உண்டான்ங்கிறதுக்கு இல்லையா, தாரணிங்கிறது அப்பிரதான கர்மா. ஆனால் பெருமாளுக்கு பரத்துவத்தை காட்டில் சௌலபியம்தான் பிரதான ஆகாரம். ஏன் பிரசாத பரமவும் நாதவ் மமகேகம் உபாகத்தம் தன்யோகம் அர்ச்சயிஷ்யாமி இத்தியாக மால்யோபஜீவினா அப்படின்னு மாலாக்காரர் சொல்கிறார். ஸ்ரீவிஷ்ணு புராணத்தில் மாலாக்காரர் வாயிலாக வியாசர் சொல்கிறார், இது பராசரர் சொல்கிறார். பிரசாத பரமவும் நாதவ் இல்லையா, பெருமாளும் நம்பி மூத்த பிரானமாக மாலாக்காரர் கிரகத்தை தேடி வர. அதாவது அந்த ஊரில் மாலாக்காரர் பெருசாக பண்ணணும். மாலாக்காரர் ஏதோ கம்சனுக்கு அடிமை செய்து வாடுறவர், மால் தொடுக்கிறவர் இல்லையா. ஆனால் பகவானுக்கு அவர் தான் முக்கியம் இல்லையா. அவரை முக்கியமாக பண்ணணும்னு நம்ம என்ன பண்ணோம், திடீர்னு மாலாக்காரர் வீட்டு வாசலில் போய் பெருமாள் நின்னான்னாக்க ஏதாவது பெருமாள் சொல்லுவார். இன்னமும் இடம் தெரியாதவனுக்கு ஒவ்வொரு ராத்திலையும் கதை வெடிச்சு இது மாலாக்காரர் வீடான்னு கேட்குறான். இப்படி ரெண்டு பேர் வந்து மாலாக்காரர் வீட்டை ஒவ்வொரு வீட்டாக கதை வெடித்து தேடினார்கள்ங்கிறதுனால மாலாக்காரர் தேடி பெருமாள் வந்து எல்லாரும் தெரியணும். ஏன் அப்படி பிரசாத பரமவும் நாதவ் நாதவ் என்பதுனால இவர்கள் நாத இவர்கள் சேஷிகள் இல்லையா, இவர்கள் சுவாமித்துவம் பொருந்தினவர்கள். ஆனால் அந்த சுவாமித்துவத்தோடு இவர்களுக்கு பிரசாதம், பிரசாதம் ஆவாயில் தன்னலியே விஞ்சி இருக்கும். ஈஸ்வரத்துவம் கயற்றம் உண்ணாதபடியாலே கிடக்கும் அத்தனை. பெருமாளுக்கு ஆசை இந்த ஈஸ்வரத்துவத்தை கயட்டி போட்டுட்டு இல்லையா பிரசாதமாக அகவாயில் தன்னலியே ஆகிருக்கணும்னு ஆசை. ஆனால் அது சுவாபாவிகமானபடியாக ஈஸ்வரத்துவம் இல்லையா சொத சித்தமானபடியாக அது கயட்டினா கயிட மாட்டேன் இல்லையா. அகவாயில் தன்னலியே நிரூபகமாக இருக்க ஈஸ்வரத்துவம் கழற்ற உண்ணாமையால் கிடக்கும் அத்தனையிலே பிரசாத பரமவும் நாதவும். அதனால் பிரசாதம்ங்கிறதான அகவாயில் தன்னலியாகிற தன்னலின்னா அகவாயில் குளிர்ச்சி காருண்யம் இல்லையா. இந்த சௌலபியமே பிரதான ஆகாரமாக இருக்கும். நாதவுங்கிற ஈஸ்வரத்துவமானது அப்பிரதானமாக இருக்கும். இது எப்படி தெரிஞ்சது உமக்கு? அவர்களுக்கு அகவாயில் தன்னலியே நிரூபணமாக இல்லையா, அவர்கள் இந்த ஈஸ்வரத்தை வெறுத்திருப்பு ஈஸ்வரத்துவத்தை வெறுத்திருப்பது எப்படி தெரிஞ்சுக்கணும்னு கேட்டால் மமகேகம் பார்க்கறது. இதை விட என்ன வேணும் இல்லையா, சேஷியாக இருப்பவர்கள் சேஷபூதர்களை தாங்கள் இருக்கிற இடத்துக்கு அழைத்து பணிகொள்ளலாமா இருக்க இவர்கள் என் வீடு தேடி வந்தது இல்லையா. நெடுந்தெறிவே போகிற ராஜகுமாரர்கள் முடுக்கு தெருவில் இருக்க இல்லையா என் வீட்டு வாசல் வந்து நிற்பதே இதை காட்டில் என்ன நிரூபணம் வேணும். சரி இப்போ என்ன பண்ண போறீங்க, தன்யோகம் அர்ச்சகிஷ்யா அவன்கிட்ட ஏதாவது கேட்க போகிறேன்னு சொல்ல இல்லையா. அர்ச்சகிஷ்யா அவன் ஆராதிக்க போகிறது சுரூபானுரூபமான ஆராதனத்தை பண்ண போகிறேன் இத்தியாக என்று சொன்னான். இதை வியாக்கியானம் பண்ணுறார் இத்தியாக நித்திய சூரியர்கள் சொல்ல வேண்டிய வார்த்தை இல்லையா, பூ விற்று பொழுக்கிற ஒரு புள்ளியன்னு சொன்னான் நீரே இத்தியாகங்கிறது யார் சொன்னான், மால்யோப்பு ஜீவினா இல்லையா. புஷ்பத்தில் கட்டுக்கிற புஷ்பத்தில் கண் வைத்து கட்டினால் மனசில் சாப்பலை பிறக்கும் என்று முகத்தை திரிய வைத்து கொண்டு பூ கட்டி பிழைக்கிறவன் புரியல. அந்த பூ பூவை அவ்வளோ அழகான பிடிப்போம், கம்சன் எங்கேயோ இல்லையா தீபாந்தரத்துலேருந்து கொண்டு வச்சு அந்த மரத்தை வளர்க்குறான். அதுலேருந்து புஷ்பங்களை எண்ணி கொடுப்பேன், தொடுத்ததில் ஒரு புஷ்பம் கொஞ்சம்னா தலை வாங்கிடுவான். ஏன் அந்த புஷ்பத்தை கட்டுறாரு இவர், அதெங்கேயாவது புஷ்பத்தில் கண் வைத்து புஷ்பத்தை கட்டினா உங்களுக்கு என்ன இருக்கு ஆத்துக்காரி சொல்ல ஒரு அரை மணி வெப்பம் தோணுதுன்னா தலைப்படும். அந்த சபலம் தோன்றாமைக்காக முகத்தை திரிய வைத்து கொண்டு இல்லையா பூ கட்டி பிழைப்பு ஒருவர் அவன் சொல்கிற வார்த்தையை இதுன்னு ரிஷி ஆச்சரியப்பட்டார். எதுக்கு சொன்னேன், தயிர் வெண்ணெய் உண்டான் தாரணியோடு உண்டான் ஏன் உண்டாய் உலகேழ் முன்னமே உமிழ்ந்து மாயையால் புக்கு
உண்டாய் வெண்ணெய் சிறு மனுஷர் உலையாக்கை நிலையே மண்தான் சோர்ந்ததுண்டேலும் மனுஷர்க்காக உண்பீர் சிறிது மண்டாவண்ணம் மண்கரையே நெய்யும் மருந்தோமாயோ இல்லையா. உண்டாய் உண்டாய் உலகம் முன்னால பழைய காலத்தில் இந்த லோகத்தெல்லாம் சிட்டிக்கிறதுக்கு முன்னால இந்த லோகத்தை எல்லாம் எடுத்து உண்டாய் உலகேழ் முன்னமே ஏழு உலகையும் உண்டாய் முன்னமே உமிழ்ந்து மாயையால் இவைகளை உழுந்து உமிழ்ந்து கடைசியில் உன்னுடைய சங்கல்பத்தினால இவைகளெல்லாம் உமிழ்ந்து இந்த ஜெகத்தை சிட்டிச்சு பெருமாள் ஜெகத்தெல்லாம் உண்பது தான் பிரளயம் உத்கிரண நிகரணம் திரும்பி இதெல்லாம் உமிழ்வது இருக்கே தான் சிருஷ்டி இல்லையா. எம்பெருமான் உண்டு மிழ்ந்த எச்சில் தேவர் அல்லாதார் தாமுலரேன்னு கேட்டார் இல்லையா. இல்லை இந்த சிட்டி பிள்ளையாதிகளுக்கு வசப்படுபவர்கள் தான் இந்த குருபுத்திராதிகள் எல்லாம் இவர்கள் சிட்டியில் தோன்றுவர்கள் பிரளயத்தில் போயிடுவர்கள் ஏ அது போட்டோம். உமிழ்ந்து மாயையால் புக்கு உண்டாய் வெண்ணெய் சிறுமனிஷர் உலையாக்கை நிறையீதி இல்லையா. அந்த உலகத்தெல்லாம் உண்ட வாயால் இல்லையா இந்த சிறுமனிஷர் இல்லையா இந்த இடையர்கள் இடைச்சிகள் இருக்காளே இந்த சிறுமனுஷருடைய உலையாக்கை நிலை எய்தி அவர்கள் குலத்தில் போய் பிறந்து இல்லையா அந்த வெண்ணெயெல்லாம் வாங்கி அதே வாயால் சாப்பிட்டேன். ஏ அந்த வெண்ணெயை சாப்பிடணும் ஆசை இருந்தாக்க அவர்களுக்கு ஜாதியில் போய் அந்த தாஞ்சி ஜாதியில் பிறக்கணுமா தானே இல்லையா. பின்ன இட்வா குலத்தில் பிறந்தாக்க அந்த வெண்ணெயை போய் சாப்பிடணும் வசிட்ட பின்னாலே கம்பளத்தில் வருவார். ஏ அதனால் சுதந்திரமாக போய் அந்த வெண்ணெயை சாப்பிடணும்னா அவர்கள் ஜாத்தியில் பிறக்கணும் இல்லையா. சிறுமனுஷர் உலையாக்கை நிலை எய்தி இல்லையா உண்டாய் வெண்ணெய் வெண்ணெய் ஏ அப்பா நீ எதுக்காக அந்த இல்லையா இப்போ உலகம் எல்லாம் உண்ட வாயால் எதுக்கு தெரியும் இந்த வெண்ணெயை சாப்பிட்டேன்னா பெருமாள் சாச்சாரா இல்லையா மண் தான் சோர்ந்தது உண்டேலும் மனுஷருக்காக இல்லையா அந்த சாப்பிட்டு தானே மண்ணு தான் வயிற்று சேர்ந்து இருந்ததுனாக்க சோகை நாய் உண்டாகுமேனு அதுக்கு மருந்தாக நெய்யும் மருந்து அதுக்காக வெண்ணெயை சாப்பிட்டேன். அழுவர் கேட்டார் இல்லை இல்லை இது சரியான ரீசன் இல்லை இல்லையா. உங்கள் ஊரில் வியாதி எப்போ வரும் அதுக்கு மருந்து எப்போ சாப்பிடுறோம் நீ மண்ணையெல்லாம் உண்டது எக்காலம் நீ வெண்ணெய் உண்டது எக்காலம் ஏன் வியாதி வருது எப்போ அதுக்கு மருந்து சாப்பிட்றது எப்போவோ அது பொருந்து இல்லையேப்பா வேறு உண்மையான காய் எனக்கு தெரியல நீ சொல்லும் நான் பெருமாள் அழுவா சாச்சா நீ அந்த மெண்ணை உண்டது அதன் சத்தைக்காய் இருக்கும் நீ இந்த வெண்ணெய் உண்டது உன் சத்தைக்காய் இருக்கும் நீ அன்னைக்கு இந்த உலகத்தான் சாப்பிடணும்னா அந்த லோகத்துக்கு சத்தை இல்லாமல் இருக்கும் நீ இன்னைக்கு வெண்ணெய் எடுத்து இந்த சிறுவனு சிறு வெண்ணெய் எடுத்து சாப்பிடலாம்னா உலக சத்தை இல்லாமல் போயிருக்கும் பகத்துஷத்தோட அழகாக இருக்கும். இப்போ நமக்கு என்ன விஷயம்னு கேட்டால் தயிர் வெண்ணெய் உண்டாம் அது உண்டான்றதான கிரியைக்கு பிரதான கர்மம் தாரணியோ சகயோகே அப்பிரதானேன்னு பாண்டினி அடித்து சொல்லிட்டார். எதன் மேலே திருத்தியா விபக்தியும் சக தேன சக அதோடு கூடன்னு எதன் மேலே சகயோகம் வந்துருத்தோ அது அப்பிரதானம் ஏன் உப்பதம் எங்கேயோ இருக்குது சகயோக அப்பிரதானங்கிறது சகயோக அப்பிரதானங்கிறது சூத்திரம் உப்பதங்கிறது வார்த்தைக்கும் சகயோகே அப்பிரதானே இல்லை அதாவது காரக விபக்தி உபபக்தி உபபத விபக்திக்குள்ள வேற்றுமையை சொல்ல இங்கே இங்கே எது இது இது கர்ம விஷயம் கரண விஷயம் இல்லை. கர்மாவில் எது பிரதான கர்மா அப்படின்னு கேட்டால் எது கிரியாபதத்தோட சமானாதிகரணமாக அன்வகிக்கிறதோ அது பிரதானம். எது திருத்தியா விபக்தியை சகயோக திருத்தியா விபக்தியை வாங்கிட்டு அது கிரியாபதத்தோடு அன்வகிக்காது தாரணியோடு உண்டான்ல தாரணியோடு தயிர் வெண்ணெய் உண்டான் திரும்பி அது போய் பிரதான கர்மா தான் நினைக்கும். சாஸ்திரம் ரொம்ப சூட்சமான சாஸ்திரம் இந்த தயிர் தாரணியோடுங்கிறது உண்டான்ங்கிறதோட அன்வைக்காது தாரணையோடு தயிர் வெண்ணெய் உண்டான் இந்த ஓடுங்கிறது திரும்பி பிரதான கர்மாவில் அன்வைக்கும். அது உபபத விபக்தி உபபத விபக்திங்கிறது நேரடியாக காரக விபக்தியை போல அது கிரியையில் அன்வைக்கும் இது கிரியையில் அன்வைக்காது இது பிரதான கர்மாவில் போய் அன்வைக்கும் அதான் வித்தியாசம். தயிர் வெண்ணெய் உண்டான் தாரணியோடு உண்டான்
தயிர் வெண்ணெய் உண்டது சௌலபிய காரியம், தாரணியை உண்டது பரத்வ காரியம். அதனால் சர்வேஸ்வரனுக்கு சௌலபியம்தான் பிரதான ஆகாரம், பரத்வம் அப்பிரதான ஆகாரம். இப்படி உயிரையும் உடலையும் சேத்தனங்களையும் அச்சேத்தனங்களையும் தனக்கு சரீரமாக கொண்டு தான் தன்னை காட்டும் உயர்வர உயர்ந்து ஓங்கி சர்வசேஷியாக சர்வ சுவாமியாக மற்றெல்லாம் அவர தத்துவங்களாக தான் பரதத்துவமாக ஓங்கி தயிர் வெண்ணெய் தாரணியோடு உண்டான் இல்லையா. பிரதானமான சௌலபிய ஆகாரத்தையும் அப்பிரதானமான பரத்வ ஆகாரத்தையும் இப்படி ஆகார துவயத்தையும் உடையவான். ஏன் அதுக்கப்புறம் அசுரரை காய்ந்தான் இல்லையா, அசுரரை காய்ந்தான்னா அசுரர்களை எல்லாம் இல்லையா வென்றான், அசுரர்களை எல்லாம் இல்லையா அசுரரை காய்ந்தான்னா அசுரர்களை எல்லாம் இல்லையா அவர்கள் மக்களில் கோபத்தோடு அவர்களை அழித்தான், அசுரரை காய்ந்தான். ஏன் அசுரரை காய்ந்த விடத்தில் பயிரில் களை போல் அசுரரை காய்ந்த, களை எடுப்பதுங்கிறது ஒரு பிரதான கர்மா இல்லை, பயிர் வளர்ப்பது தான் பிரதான கர்மா. அந்த பயிர் வளர்வதற்கு பிரதிபந்தகமாக இருக்கிறதுனால இல்லையா களை இல்லையா எடுக்கிறது இல்லையா, களை எடுப்பதுங்கிறது சேஷி இல்லை சேஷம், களை எடுப்பது எதன் பொருட்டு, அதுக்கு சேஷி எது அப்படின்னு கேட்டாக்க பயிர் வளர்த்தியின் பொருட்டு, பயிர் வளர்ப்பது சேஷி அதன் பொருட்டு களை எதன் பொருட்டு எது செய்யப்படுதோ அது அதுக்கு சேஷம். ஏன் களை எடுத்தல்ங்கிறது சேஷ கர்மா, பயிர் வளர்த்தல்ங்கிறது பிரதான கர்மா. பயிர் வளர்த்தல்னா என்ன அர்த்தம், நான் பக்தர்களான சாதுக்களான இல்லையா ஜனங்களை இல்லையா ரட்சிப்பதும் அவர்களுக்காக சாஸ்திரங்களை தர்மத்தை பிரவர்த்திப்பித்து கொடுப்பதும் பயிர் வளர்த்தல். அந்த பயிர் வளர்த்துக்கு விரோதியாக அசுரர், அசுரர்கள் இல்லையா சாஸ்திரங்களுக்கும் வேதங்களுக்கும் சாஸ்திரங்களுக்கும் விரோதி. அந்த வேத சாஸ்திரங்களால் இப்படிதான பரமைகாந்திகளாக இருக்கிற பாகவதர்களுக்கும் விரோதி. அதனால் அங்கே விரோத ஆகார துவயம் இருக்கு, வேத விரோதித்வம் வைதிக விரோதித்வம் அப்படின்னு ரெண்டு விரோதித்வம் அசுரர்களுக்கு இருக்கு. அதனால் பயிரில் களை போல அசுரரை காய், அசுரர்கள் பயிரில் களை போல அவர்கள் பெருமாள் காய்ந்தது பயிர் வளர்க்கிறதுக்கு சேஷமாக அதுக்கு பிரதிபந்தகமாக இருக்கிற இல்லையா களை காய்வு இல்லையா. பயிரில் களை போல அசுரரை காய்ந்தான் தம் கையில் அப்படிப்பட்ட சர்வேஸ்வர். இப்போ பகவானுக்கு என்னென்ன ஆகாரம் சொல்லியிருக்கு இல்லையா, முதல்ல சொல்லப்பட்டது சேத்தனாச்சேதனங்கள் அனைத்தையும் தனக்கு சரீரமாக கொண்டு தான் சர்வத்துக்கு சரீரியாக இல்லையா தன்னுடைய சர்வங்களும் அவர தத்துவமாக முடியா தான் பரதத்துவமாக ஓங்கி நிற்கிற நிலை. அதுக்கப்புறம் தனக்கு குணங்கள்னாலும் செய்கைகள்னாலும் பரத்வம் சௌலபியமாகிற ஆகார துவயத்தில் பரத்வத்தை அப்பிரதானமாகவும் சௌலபியத்தை பிரதானமாகவும் ஆகாரமாக கொண்டது. அதுக்கடுத்தபடியா வேத வைதிக விரோதிகளான அசுரர்களை, அவர்கள் வேத விரோதிகளானபடினாலும் வைதிக விரோதிகளானபடினாலையும் அவர்களை பயிரில் களையை காய்வது போல அசுரர்களை காய்ந்தோம், பயிரில் களை போல அசுரரை காய்ந்தான். அவன் கையில் அவன் தன் கையில் வலை போல் என் ஆசிரியர் வாக்கு, அந்த பெருமாள் கையில் இருக்கிறதான சங்கத்தை போல என் ஆசிரியர் வாக்கு. நான் இந்த சங்கத்துக்கு ரெண்டு விதமான பரஸ்பர இல்லையா பரஸ்பர பிரதியோகியான காரிய துவயம் உண்டது. ஒன்று என்னன்னு கேட்டாக்க இல்லையா ஆசுர பிரதிகளாக இருக்கா இல்லையா அவர்களை இந்த சங்கத்தினுடைய நாதமே அழியப்படும். சகோஷோ தாத்தராற்றானாம் ஹிருதயானின் விதாரையும், இந்த பாஞ்சஜன்யத்தினுடைய கோஷமானது இல்லையா திருதராட்ட புத்தர்களும் அவருக்கு கூட வந்தவர்களுடைய அவருக்கு துணை வந்தவர்களுடைய தான் எல்லாருடைய ஹிருதயத்தை அப்படி பிடித்து போகட்டும். அப்போவே எல்லோரும் க்ளோஸு, அதுக்கப்புறம் அர்ஜுனன் வெறும் நிமித்த மாத்திரம். ஏன்
அப்போவே போயிட்டார்களோ. சகோஷோ கோஷமான அந்த பாஞ்சஜன்யத்தின் கோஷமானது தார்த்தராஷ்டிரான ஹிருதயானி விதாரயத்து. பாஞ்சஜன்யத்தை முன் வாய் வைத்த போரேது பெரியார்கள் கூட சாதிக்கிறார். அந்த பெருமாள் சங்கத்திற்கு வாயில் வைக்கும் பொழுதே இந்த யுத்தத்தினுடைய ஜயாபஜயங்கள் முடிவாகிட்டு பற்றார் வீய பற்றார் பற்றலர் வீய நீ பாஞ்சஜனியத்தை வாய் வைத்த போகிறேன் நடுங்க உன் பாஞ்சஜன்யத்தை வாய் வைத்த போகிறேன். அதனால் ஆசுர பிரகிருதிகளை இல்லையா ஆசிர விரோதிகளை அழிக்கக்கூடியதான அவர்களை நடுங்கி அழியும்படியாக பண்ணக்கூடிய சுபாவமும் உடையது. அதே சமயத்தில் ஆசிரியர்கள் இருக்காங்க இல்லையா அவர்கள் அவர்களை அவர்களுடைய பிராணனை அழிக்கக்கூடியது இவர்களுடைய பிராணனை போஷிக்கக்கூடியது. பூங்கொல் திருமுகத்து மடுத்தூதிய சம்பலியும் சாங்கமில் நானுடையும் தலை பெய்வது எங்கேயோ என்று கூறுவோம். சீதை சார்கவில் நானொலியை கொண்டு தரித்தார். ராவணன் பெருமாடு ஒரு மாயா விக்கிரகத்தை பண்ணி அதனுடைய தலையை எடுத்து கொண்டு வந்து பிராட்டி முன்னால் போட்டான் இல்லையா. பிராட்டிக்கு அதனுடைய ஜம்பம் ஒன்றும் சாயலை. என்னாச்சு அப்படின்னு கேட்டால் அவன் தலையை கொண்டு வந்து போட்டு பிராட்டி அதை பார்த்த க்ஷணத்தில் இல்லையா பெருமாளுடைய தான வில்லினுடைய இல்லையா டக்காரம் ஒலி கேட்டு இல்லையா சார்கவில் நான் ஒலி அதை கேட்ட உடனே இல்லையா இது பெருமாளுடைய சார்கத்தின் நான் ஒலி இது. அதனால் பெருமாள் உளராக அறிந்து தேறினான். அது இன்னொன்று பூங்கொல் திருமுகத்து மடுத்தூதிய சங்கலி அதை கேட்டு தேறினவள் ருப்பணி பிராட்டி. அந்த குலதெய்வத்தின் கோவில் வாசல் நிற்கிறா பெருமாள் வரேன்னு சொன்ன காலம் தவிர்த்து போயிடுத்து. இனி பிராணனை விட வேண்டியதுதான் இல்லையா போய் சேர்ந்தா உடனே தமகோட சுத்தன உடனே சிசுபாலனோட விவாகம் என்ன பண்ணுறது அப்படின்னு அவள் பிராணனை விட துணிந்த போது பெருமாளுடையதான பூங்கொடு திருமுகத்து மடுத்தூரிய சம்பரி கேட்டு தெரிந்தான் இல்லையா. அவர்கள் ரெண்டு பேருக்கும் ஒருவர் தரிப்பதற்கு ஒருண்டு போகிறமா இருந்தது இவளுக்கு ரெண்டும் இல்லையா ஆண்டாளுக்கு இல்லையா பூங்கொல் திருமுகத்து மூடு மடுத்தூதி சங்கொலியும் சார்கவில் நானொலியும் சமுச்சயனுக்கு ரெண்டு. ஏன்னா அவர்கள் ரெண்டு பேரும் படுகிற ஆற்றாமல் இவ் ஊத்தியே பட்டு தீர்க்கிறாள்னு விரிவாச்சாமல் வியாக்கியானம் பண்ணாங்க. அதனால் இப்போ என்னது இந்த பெருமாள் கையில் இருக்கிற சங்கத்துக்கு பாஞ்சஜன்யத்துக்கு ஆசித விரோதிகளை நடுங்க வைத்து அழிக்கிற தன்மையும் உண்டு. ஆசிரியர்களுடையதான திருவுள்ளத்தை இல்லையா சந்தோஷப்படுத்தி அவர்களை தரிக்கிற தன்மையும் உண்டு. எம் ஆசிரியர் வாக்குக்கும் அதை மாதிரி தான் இல்லையா. சத்சம்பிரதாய நிற்றங்களான சத்துக்களுடையதான மனசை இல்லையா சந்தோஷப்படுத்தி மேலே ஞானத்தையும் பக்தியும் வளர்க்கக்கூடியதான சாமர்த்தியம் அதை கொண்டு வரும். இதில் குறை சொல்லி திருக்கு தெரியக்கூடிய பாக்கிய குதிர்ச்சி மதங்கள் இருக்கேன் அவர்களுடைய இதயத்தை ஈடழிக்கக்கூடிய தன்மையும் பெருமாளுடைய சங்கத்து ஒலிக்கு என்ன ரெண்டு விதமான தன்மையோ அது ரெண்டும் நம் ஆசிரியருடைய வாக்குக்கு உண்டு. பாக்கிய குதிர்ச்சிகளை நடுங்கி ஓடும்படியாகவும் பண்ணும். ஆசிரியர்களான சத்சம்பிரதாய நிட்டர்களுடைய இல்லையா மனசில் பிரீத்தியை வந்து அவர்களுக்கு ஞான பக்தியாதிகளை வளர்க்கவும் முடியாது. அதனால் பயிரில் களை போல அசுரரை காய்ந்தான் தன் கையில் வளை போல் எம் ஆசிரியர் வாக்கு. பெருமாளுடைய பாஞ்சஜன்யத்துக்கும் பாஞ்சஜன்யத்தினுடைய கோஷத்துக்கும் நம்முடைய ஆச்சாரியர்களுடையதான சீசூக்திகளுக்கும் உள்ளதான சாமி. ஏ இது உயிரும் உடலும் உடலாக ஓங்கி தயிர் வெண்ணெய் தாரணியோடுண்டான் பயிரில் களை போல அசுரரை காய்ந்தான்
தங்கையில் வளை போலம் ஆசிரியர் வாக்கு. சம்ஸ்கிருத திராவிட ஸ்ருதி ஸ்மிருதி இதிகாச புராணங்களில் சொல்லுகிற தத்துவஞான பூர்வகமாக மோட்சோபாய அனுஷ்டானம் வேண்டுமாகையாலே முமுட்சுவுக்கு விசேஷித்து அறிய வேண்டும் சிதந்தி ஈஸ்வர தத்துவங்களை போக்தாவென்றும் போக்கியம் என்றும் பிரேரிதாவென்றும் உபனிஷத்து சொல்லிற்று. சம்ஸ்கிருத திராவிட ஸ்ருதி ஸ்மிருதி இதிகாச புராணங்கள், இந்த சம்ஸ்கிருத திராவிடங்கிற ரெண்டு விசேஷமும் ஸ்ருதிக்கு மட்டும்தான். ஏன்னா சம்ஸ்கிருத ஸ்மிருதி திராவிட ஸ்மிருதியெல்லாம் கிடையாது, சம்ஸ்கிருத இதிகாச புராணங்கள் திராவிட இதிகாச புராணங்கள்லாம் கிடையாது. அதனால் ஏகதேச அன்மயம் சம்ஸ்கிருத திராவிட ஸ்ருதி ஸ்மிருதி இதிகாச புராணங்கள். இங்கே திராவிட இதிகாச புராணம் திராவிட ஸ்மிருதியெலாம் இங்கே கிடையாது, திராவிட ஸ்மிருதி மட்டும். அதனால் சம்ஸ்கிருத திராவிட ஸ்ருதிகள், ஏ சம்ஸ்கிருத ஸ்ருதிகள், ருக்வேத யஜுர்வேத சாமவேத அதர்வங்கள் இல்லை அவைகளுக்குள்ளதானே இல்லையா சாக்கைகள், இதெல்லாம் சம்ஸ்கிருத வேதங்கள் இல்லையா. இந்த ஆழ்வாருடைய அருள் செயல்கள் இருக்கே இவைகள்லாம் சம்ஸ்கிருத வேதங்கள், சம்ஸ்கிருத ஸ்ருதிகள், திராவிட ஸ்ருதிகள். இப்படி சம்ஸ்கிருத திராவிட ஸ்ருதி படிக்கும்போது நம்ம அதை கவனமாக படிக்கணும் இல்லையா. ஸ்மிருதி இதிகாச புராணங்கள் இந்த சம்ஸ்கிருத திராவிட அருமையும் இல்லாதவை. சம்ஸ்கிருத திராவிட ஸ்ருதி ஸ்மிருதி இதிகாச புராணங்களில் சொல்லுகிறேன் இல்லையா. சம்ஸ்கிருத திராவிட ஸ்ருதிகள் இல்லையா மோட்சோபாயத்துக்கும் தனுஷ்டானத்துக்கும் தத்துவஜான பூர்வகமான மோட்சஜான மோட்சோபாய அனுஷ்டானங்களுக்கு சம்ஸ்கிருத திராவிட ஸ்ருதிகள் பிரமாணம். அந்த பிரமாணத்துக்கு உபபிரம்மணங்கள் ஸ்மிருதி இதிகாச புராணங்கள். சர்வதா எல்லாத்துக்கும் பிரதானம் பிரமாணம் வேதம்தான், மற்றவைகள் நிரபேட்சமாக பிரமாணம் ஆகாது. ஸ்மிருதிகளோ இதிகாச புராணங்களோ வேதத்துக்கு வேதத்தை அனுசரித்த பிரமாணங்கள், வேதத்துக்கு உபபிரம்மணங்கள், வேதத்தில் சொல்லப்பட்ட பிரமாணங்களை நமக்கு விசதீகரித்து நமக்கு விளங்கும்படியாக சொல்கிறதா இவளை தாற்பயம் வழிய இவைகள் பிரமாணத்தை உபஸ்தாபனம் பண்ணாது. ஏ ஸ்மிருதியோ இதிகாச புராணங்களோ இல்லையா ஸ்வயம் பிரமாணமாக மாட்டா அவைகள் ஸ்ருதியினுடைய பிராமணியத்தை விசதீகரிக்கும், அவைகளை இல்லையா விவரித்து தெளிவாக நம் புத்தியில் பிரகாசிக்க பண்ணும். அதனால் சம்ஸ்கிருத திராவிட ஸ்ருதி ஸ்மிருதி இதிகாச புராணங்களில் சொல்லுகிற தத்துவஜான பூர்வகமான மோட்சோபாய அனுஷ்டானம், மோட்சோபாய அனுஷ்டானம் தத்துவஜான பூர்வகமாக இருக்கும். தத்துவஜானம் வீணா மோட்சோபாய அனுஷ்டானம் சாஸ்திர சம்மதம் இல்லை. அந்நியத்தில் சாதிக்கிறார், இதில் உத்தரகிருத்தியாதிகாரத்தில் ஒரு கால் துறையினாலே மோட்சோபாயத்தை தத்துவஜான பூர்வகமாக இல்லாமல் தத்துவஜான சம்பாதனத்துக்கு பூர்வமே மோட்சோபாயத்தை அனுஷ்டித்திருந்தால் அதுக்கு ததானந்தர காலத்தில் தனக்கு தெளிவில்லாத நிலங்களிலே நாம் கிருதகிருத்தியன் என்று அவைகளை அனாதரித்திராதே அந்த ஞானத்தையும் சம்பாதிக்க வேண்டும். பிரபந்தனுக்கு எந்த தத்துவஜான பூர்வமாக மோட்சோபாய அனுஷ்டானம் பண்ணணுமோ அந்த மோட்சோபாய அனுஷ்டானத்தை அந்த தத்துவஜானம் உண்டாவதற்கு முன்னமே மோட்சோபாயத்தை அனுஷ்டித்திருந்தால் கூட மோட்சோபாய அனுஷ்டானத்துக்கு அனந்தர காலத்தில் இந்த தத்துவஜானத்தை அவசியம் சம்பாதிக்கணும். இது உத்தரகிருத்தியாதிகாரத்தில் சுவாமி சாதிக்கிறார். இதுதான் முதல் உத்தரகிருத்தியம் பிரபன்னனுக்கு உத்தரகிருத்தியங்களை வகிக்கிற இடத்துல இதுதான் முதல் உத்தரகிருத்தியம். இனிமேல் இனிமேல் சம்பாதிக்க வேண்டியவை, இது ஏற்கனவே கடன் வச்சிருக்கிறது, அதனால் இதை முதல்ல செட்டில் பண்ணணும். ஏ அதனால் தத்பாத பக்தி அது தத்பாத பக்தி ஞானாபியாம் இல்லையா அன்னு அந்நியம் நைவையாச்சையே அப்படிங்கிற இதுக்கீடாக தத்துவஜான பக்தியாதிகளை பிரார்த்திக்கலாமானபடியினாலே பிரபன்னனுக்கு பிரபத்திக்கு உத்தர காலத்தை கைங்கரிய ரூபமான பரிபூர்ண பகவத் அனுபவத்துக்கும் பிரீதி தனிதமான கைங்கரியத்துக்கும் தத்துவஜானம் அவசியம் இல்லையா. ஞான பிரேமங்கள் அவசியமான காரணத்தால் அவைகளை தத்துவஜானம் இல்லாமல் பெற முடியாது. அதுக்காக தத்வித்தி பிரணிபாதையான பரிபிருஷ்ணையான யோகியனுடைய உபதேசித்த ஞானம் ஞான தத்துவதிசனா என்ற கணக்கிலே
துவத்தது தத்துவதர்சிகளான ஞானிகள் பரமைகாந்திகள் பக்கத்திலே சென்று இவ்வர்த்தங்களை தெளிய வைத்துக்கணும். பிரபத்திக்கு உத்தர காலத்தில் பண்ண வேண்டிய முதல் விஷயமாக தான். அதனால் தத்துவஞான பூர்வகமாக மோட்சோபாய உட்டானம் வேண்டுமாகையாலே முமுட்சுக்கு விசேஷித்து அறிய வேண்டும் சித் அச்சித் ஈஸ்வர தத்துவங்களை. இல்லையா, முமுட்சு விசேஷித்து அறிய வேண்டியவைகள் இல்லையா, சேதனங்கிற உபாதேயமான தத்துவம், அதுக்கு ஹேயமாகிற அச்சித்தை கழித்தால் உபாதேய தமனான சர்வேஸ்வரத்தில் இந்த ஆத்மாவை கொண்டு சேர்க்கிறது. இதுதான் இல்லையா சிதஜித் ஈஸ்வர தத்துவங்களை விசேஷித் முமுட்சு விசேஷித்து அறிய வேண்டும். இந்த தத்துவங்களை உபநிறுத்தானது இந்த மூன்று தத்துவங்களையும் இல்லையா, முதல்ல இல்லை அந்த சேதன தத்துவத்தை போக்தா என்றும் அச்சேதன தத்துவத்தை போக்யம் என்றும் ஈஸ்வரனை நியந்தா என்றும் இல்லையா, அதாவது பிரேரிதா என்றும் ஈஸ்வரன். நியந்தாங்கிறது அர்த்தம், பிரேரிதாங்கிறது சுத்தியில் சொல்லியிருக்க சப்தம். போக்தா போக்யம் பிரேரிதாரன் சமத்வா ஜுஷ்டஸ்ததஸ்தேன அமிர்தத்வமேதி. இது இந்த மூன்று தத்துவத்தையும் ஈஸ்வரன் பிரேரிதா, சேதனன் போக்தா, அச்சேதனம் போக்யம். அச்சேதனத்தை போக்யம் அப்படின்னாக்க சேதனனுக்கு தான் போக்கியத்துவம் இருக்குது, ஈஸ்வரனுக்கு தான் போக்கியத்துவம் இருக்குது. ஈஸ்வரன் போக்கியன் இல்லையானே, அச்சேதனத்துக்கு மட்டும்தான் போக்கியத்துவமா அப்படின்னு கேட்டால் போக்திருத்வா சமானாதிகரணமான போக்கியத்துவம், போக்கியத்துவம் மட்டும் இருக்குது, போக்திருத்துவம் கலசாத போக்கியத்துவம். அச்சேதனத்துக்கு போக்கியத்துவமே கிடையாது, போக்திருத்துவமே கிடையாது, வெறும் போக்கியத்துவம் மட்டும் இருக்கிறது இல்லையா. அதனால இல்லையா போக்திருத்துவ பிரேரித்துவ ஏதுபய சம்பந்தம் இல்லையா, வியாப்தி அபாவத்தோடு கூடினதானே இந்த அச்சேதன பதார்த்தத்தில் போக்கியத்துவத்தை அதில் பரியவசிக்க பண்ணி அடுத்தபடியாக போக்திருத்துவம். அச்சேதனத்துக்கு போக்திருத்துவம் கிடையாது, சேதனத்தை போக்தான்னு சொன்னாக்க ஈஸ்வரனும் தான் போக்தா, ஈஸ்வரனும் போக்தா. இப்போது சேதன போக்தான்னு அர்த்தம் இல்லையா, இவன் பராதீனமான போக்தா, அவன் சுவாதீன சுதந்திரமான போக்தா இல்லையா. இந்த ஜீவனுக்கு மேலே சொல்லப்படுற பிரேரித்தத்துவ அசமானாதிகரணமான போக்திருத்துவம் ஈஸ்வரனுக்கு இல்லையா, பிரேரித்திருத்துவ சமானாதிகரணமான போக்தா, அதாவது பிரேரித்திருத்துவம் கலசாத வெறும் போக்திருத்துவம் இந்த ஜீவனுக்கு, பிரேரித்திருத்துவத்தோடு கூடியதான போக்திருத்துவம் ஈஸ்வரன். தேன ஈஸ்வரனுக்கு போக்திருத்துவம் போக்கியத்துவம் பிரேரித்திருத்துவம் மூணு உண்டு. ஜீவனுக்கு பிரேரித்திருத்துவத்தை தள்ளிட்டு போக்கியத்துவம் போக்திருத்துவம் ரெண்டு உண்டு, ஆச்சேதனத்துக்கு போக்கியத்துவம் மட்டும் உண்டு. இப்போ யார் யாருக்கு எது அசாதாரணமோ அது அவர் ஈஸ்வரன் மூணும் இருந்தாலும் இல்லையா, போக்கியத்துவம் போக்திருத்துவம் ரெண்டும் ஜீவனோட இல்லையா அதிவியாப்தி வரும். அதனால் ஈஸ்வரனுக்கு அசாதாரணமான ஆகாரம் இல்லையா நீர் பிரேரித்திருத்தம், பாக்கி ரெண்டு போக்திருத்தம் போக்கியத்துவம் ரெண்டு சேதனுக்கு வச்சா போக்கியத்துவமானது அச்சேதனத்துலையும் வரும். ஆகினால அச்சேதனத்துடைய போக்கியத்துவத்தை வியாபித்து இந்த ஜீவனுக்கு அசாதாரணம் போக்திருத்தம். இங்கே இப்படிப்பட்ட உயர்ந்த அதாவது எம்பெருமானுடையதான சங்கம் இருக்க, அவன் கையில் இருக்க சங்கத்தை போல ஆசிரித போஷணமும் அனாசித நிராகரணமும் உடையது இல்லை. இது முக்கியம் இல்லை, இதனுடைய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டாக்க இல்லையா, உயிரும் உடலும் உடலாக ஓங்கி பராமர தத்துவங்கள், உயிர் உடல் என்கிறதான ரெண்டு அவர தத்துவங்கள், இவைகள் ரெண்டையும் தனக்கு சரீரமாக கொண்டு தான் பரத்தத்துவமாக ஓங்கி நிற்கிறோம். கடைந்து சேர்ந்த திருமாவளி காட்டிய மந்திரி
சுவாமி, இந்த இப்போ இதில் மட்டும் இல்லை, எல்லா ரகசியங்களுமே ஆச்சாரியனுடைய தான், ஆச்சாரியனுடைய வாக்கை தான் கொண்டு நடக்கும். ஏன் எதுவாக இருந்தாலும் நமக்கு நம்முடைய ஆச்சாரியனுடையதான ஸ்ரீசூக்திகள்னால விஷயம் தெளிப்படும். அதனால் எல்லா இடத்துலையும் ஆச்சாரியனுடைய ஸ்ரீசூக்திக்கு தான் பிராதானியம். அந்த ஆச்சாரியனுடைய ஸ்ரீசூக்தியானது இங்கே எதை காட்டுறது அப்படின்னு கேட்டால், இந்த தத்துவ நவநீதத்தில் பராபர தத்துவங்களை பிரித்து காட்டுறது. உயிரையும் உடலையும் அவர தத்துவங்களாகவும் சரீரங்களாகவும், இவைகளை தரித்திருக்கிற ஆத்மாவாகிற பரதத்துவமாகவும் ஈஸ்வரனை காட்டுறது. அடுத்தபடியாக இந்த ஈஸ்வரன் மீதான குணவிசேஷங்களை, பரத்துவ சௌலபியாதி குணவிசேஷங்களை சொல்லி, குணக்ரியா விசேஷங்களில் இல்லையா, த பரத்துவத்தை காட்டு சௌலபியம் மிஞ்சி இருக்கிறவாறு குணக்ரியாதிகளை சொல்லிட்டு, அதுக்கப்புறம் இவனுடைய வியாபாரம் ஜகத் ரக்ஷணம் இல்லையா, ஜகத்தினுடைய விரோதி நிரசனம் ஆகிற வியாபாரங்களை சொல்கிறது. ஏன் ரக்ஷங்கள் ஆகிற அவர தத்துவங்களையும் அவைகளுக்கு ரட்சகனான இந்த பரதத்துவத்தையும் சொல்கிறது. ஏன் ஏன் இங்கே இங்கே தத்துவத்திலே தான் பிரதானம். அவைகளை சொல்லுகிற ஆசிரியர் வாக்கினுடையதானே இல்லையா, ஆசிரியர் வலைபோலம் அவன் கையில் வலைபோலம் ஆசிரியர் வாக்குங்கிறது உத்தேசியம், எது விதேயம். ஏன்னா இதுக்கு முன்னாலேயும் ஆசிரியர் வாக்கு பிராப்தம், இதுக்கு மேலேயும் ஆசிரியர் வாக்கு பிராப்தம் இல்லையா, அதனால் அது உத்தேசியம். கிம் விதீயதே ஆசிரியர் வாக்குக்கு விதி, அதனால் விதேயம் என்னன்னு கேட்டால், ஸ்ரீயப்பதியான பகவானுடையதான சர்வ அந்தர்யாமித்துவ ஸ்வரூபம், தன்னுடைய சர்வத்தையும் அவர தத்துவமாக கொண்டு தான் பரதத்துவமாக இருக்கிற ஸ்வரூபம். ரெண்டாவது இல்லையா, தயிர் வெண்ணெய் தாரணியோடு உண்டான்னு பரத்துவ சௌலபியமாகிற இல்லையா அந்த குணக்கிரியைகளில் இல்லையா பரத்துவ குணங்களையும் தற்பிரேரிதமான கிரியைகளையும் ஒரு சாதாரணமாக கொண்டு இல்லையா சௌரபிய குணத்தையும் தற்பிரேரிதமான கிரியைகளையும் பிரதானமாக, இதனால் பகவானுடைய குண வியாபார விபாகம் சொன்னபடியாகிட்டு. ஒரு தத்துவத்தை என்னென்னலாம் சொல்லணும் சுவாமி, ஸ்வரூபம் சொல்லணும், குணங்கள் சொல்லணும், வியாபார விசேஷங்கள் சொல்லணும் இல்லையா, அவனுடைய இல்லையா ஜகத் ரக்ஷண பிரபன்னு சொல்லணும். இது நாளிலையும் சேதனாச்சேதனங்கள் இல்லையா இவனுக்கு அதீனமாகவும், இவன் சேதனாச்சேதனங்களை சேதனாச்சேதனங்களுக்கு காரணபூதனாகவும், அவர்களுக்கு சரீரியாகவும், அவர்களுக்கு இரட்சகனாகவும், அவர்களுடைய விரோதிகளுக்கு போக்குவனாகவும் சொல்லுங்க. வாக்கியங்கள் ஒரே மாதிரி இருக்கும். வாக்கியத்தை எப்படி பார்க்கணும்னு கேட்டாக்க, வாக்கியத்தினுடைய கிரியாபதம் என்ன, வாக்கியத்தினுடைய சப்ஜெக்ட் என்ன, ப்ரிடிகேட் என்ன அப்படின்லாம், அதெல்லாம் லௌகிக சாஸ்திரத்தில். வைதிக சாஸ்திரத்தை இந்த வாக்கியத்தில் வாக்கியாந்தரத்தினால ஏற்கனவே சொல்லப்பட்ட அம்சம் என்ன இருக்குது, இதுக்கு முன்னாலே வேறு வாக்கியாந்தரத்தால் சொல்லப்படாது, இதில் அசாத இது எது, இதில் விதேயம் எது, இதில் கிம் உத்திஷ்ய கிம் விதீயதே, உத்தேசியம் விதேய விபாகம் பண்ணுறது தான் வாக்கியார்த்தத்துக்கு முக்கியம். விதேயம்னா இதுக்கு முன்னால் அப்பிராப்த விஷயத்தை சொல்றது விதேயம், இதுக்கு முன்னும் பின்னும் பிராப்தமான விஷயத்தை இங்கே சொல்றது உத்தேசியம். ஆசிரியர் வாக்கினுடைய பெருமையை சொல்றது உத்தேசியம் இல்லையா. அதில் உள்ள விதேயம் என்னன்னு கேட்டால், இப்போ எடுத்து பார்க்கிறதான ஆச்சாரியனுடைய வாக்கில் பகவானுடைய இல்லையா சர்வ அந்தர்யாமித்துவ ஸ்வரூபம், தன்னுடைய சர்வத்தையும் அச்சே தனக்கு அதீனமாக கொண்டு அவர தத்துவமாக கொண்டு தாம் பரதத்துவமாக இருக்கும் தன்மை, பரத்துவ சௌலபிய குணக்கிரியைகளில் பரத்துவத்தை விஞ்சின சௌலபியத்தை உடையவனாக இருத்தல் இல்லையா, ஆசிரித விரோதிகளை அழித்து ஆசிரிதர்களை ரட்சிக்கும்படியாக இருக்கிறது, இதனாலும் பரதத்துவத்தினுடைய லட்சணம். இந்த கிரியைகளுக்கெல்லாம் பிரதிசம்பந்தியாக இருப்பதெல்லாம் அவர தத்துவம். இவன் ரட்சகனானால் லட்சிய வஸ்துவாக இருக்கு அவர தத்துவம், இவன் பரத்துவ
சௌலபிய குணங்களாலையும் கிரியைகளாலையும் பிரவர்த்திக்கணும்னா அந்த பிரவர்த்திக்கு விஷயமாகவே சேத்தனா சேதங்களை அவலத்தான். ஏனையே இவன் சர்வ சரீரியானால் இவனுக்கு பிரதிசம்பந்தியமாக சரீரமாக இருக்கிறது அச்சேத்தனா சேத்தனங்கள். இவன் பரதத்துவமானால் இதுக்கு பிரதிசம்பந்தியான அவர தத்துவங்களாக இருக்கு சத்து. இப்போ ஆக சேதனம் அச்சேதனம் ஈஸ்வரன் தத்துவத்திலையும் இங்கே அதுதான் இந்த 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 பாசல் இந்த பாட்டில் அதான் விஷயம். ஏன் இதுக்கு பேர் வாக்கியத்தில் உத்தேசிய விதேய விபாகத்தை பார்க்கணும்னு அர்த்தம். ஏன் இந்த இந்த பாசுரத்தில் மூணு வரிகள்னால விதேயம் சொல்லப்பட்டது, கடைசியில் ஒரு வரியினால உத்தேசிக்கிறது. எம் ஆசிரியர் வாக்கு அதனுடைய பெருமை சொல்லிட்டு இந்த ஆசிரியர் வாக்கு எதை விஷயமாக உடையது, வாக்குக்கு அர்த்தம் விஷயம் இல்லை. இந்த ஆசிரியர் வாக்குக்கு அர்த்தமான விஷயம் எது அப்படின்னு கேட்டாக்க எம்பெருமானுடைய இல்லையா ஸ்வரூப ஸ்வபாவ வியாபார விசேஷங்கள். ஏ நல்ல வேலை கேட்டு நம்மளாலே சொல்லியிருக்கணும் இல்லையா. ஏன்னா மேலே போகும்போது ஏன்னா இந்த கொஞ்ச நாள் இன்னும் கொஞ்சம் போச்சுனாக்க இந்த சீனை வந்து ரகசியங்கள்டேருந்து பிரபந்தம் கேப்சர் பண்ணும். அதனால் நம்ம ஆரம்பத்துலேருந்து இந்த தேசிய பிரபந்தங்களில் துணிக்கூட இது இல்லாத ஒரு அதனுடைய அர்த்தம் நமக்கு தெளிவாகிட்டே போகும். இப்போ இதனுடைய தெளிவு பணம் சொல்லி கொடுத்தாலேயே இது ஆசிரியர் வாக்குக்கு விஷயம் என்ன அப்படிங்கிறது மூணு பாதத்தில் சொல்லப்பட்டது, நாலாவது பாதத்தில் அந்த வாக்கினுடைய பெருமை சொல்லும். ஆமாம் இதில் மேலே சொல்லப்படுற விஷயங்கள் கீழே சொல்லாத விஷயங்கள் சொல்லப்படுற. ஏன் மூன்று விசேஷித்து அறியும் அறிய வேண்டும் சித சித் ஈஸ்வர தத்துவங்களை போக்தா என்றும் போக்யம் என்றும் இல்லையா பிரேரிதா என்றும் உபனிஷத்து சொல்கிறது. இல்லையா ஈஸ்வரனுக்கு பிரேரிதா அப்படிங்கிறது தான் அசாதாரணம். ஏன்னா மற்றும் உள்ள ரெண்டும் மற்றவைகளுக்கும் இருக்குது. ஜீவனுக்கு போக்தா போக்யம் ரெண்டு இதில் போக்தாங்கிறது தான் பிரதானம். ஏன்னா போக்யம் அல்லாததுக்கு இருக்கு. அதனால் அச்சேதனத்தினுடைய அசாதாரண ஆகாரம் போக்யம் போக்யத்துவம், சேதனுடைய அசாதாரண ஆகாரம் போக்திருத்துவம், ஈஸ்வருடைய அசாதாரண ஆகாரம் நியந்திரம் அதான் பிரேரித்தம். போக்தா வகையாவது போகத்தை உடையவனாக இல்லையா போக்தான யாரு போகத்துக்கு ஆசிரிய பூதகம் இல்லையா போகத்தை அவன் தன்னிலே கொண்டிருக்கிறானோ அவன் போக்தா இல்லையா. திருச்சி பிரத்தியம் இல்லையா கர்த்தா அப்படின்னா கிரியாயாக ஆசிரியா கர்த்தா, கந்தா அப்படின்னா கமனக்ரியா ஆசிரயா கமன் கந்தா, போக்தா அப்படின்னாக்க இல்லையா போக ஆசிரயா போக்தா. போக ஆசிரயானா போகத்தை உடையவனாக இருக்கேன். இந்த ஜீவனை ஞாதா அப்படின்னா என்ன அர்த்தம், ஞானத்துக்கு ஆசிரியமாக இருக்கு, அதாவது ஞானத்தை உடையவனாக இருக்கு. ஞானம் ஆத்மா இல்லை, ஞானத்தை உடையது தான் ஆத்மா இல்லையா. அதாவது ஞானாசிரயத்துவம்னா ஆசிரயதா சம்பந்தேன ஜானவத்துவம், போக ஆசிரயனா ஆசிரயதா சம்பந்தேன போகவத்துவம். ஆசிரயதா இல்லை போக போகவத்துவம்னு போகத்தை உடையவனாக இருக்கேன், ஞானவத்துவம்னா ஞானத்தை உடையவனாக இருக்கேன். இந்த ஞானத்தை உடையவனாக இருக்கேங்கிறத ஒரு ப்ராப்ளம் வரும். ஏன்னா இந்த ஜீவனும் ஞானத்தை உடையவனாக இருக்கான், இந்த புஸ்தகமும் ஞானத்தை உடையதாக இல்லையா. ஆசிரயதா சம்பந்தேன இல்லை ஞானமான எம் ஆத்மா, ஏன் விஷயத்தா சம்பந்தியான ஞானவத்து இதன் புஸ்தகம். இதுலேயும் ஞானம் இருக்குது, இங்கேயும் ஞானம் இருக்குது. இங்கே இருக்கிற ஞானம் ஆசயதா சம்பந்தேன், இது இது ஆசயதா சம்பந்தியான ஞானவத்துவம் இங்கே இருக்குது, விஷயத்தா சம்பந்தியான ஞானவத்துவம் இங்கே இருக்குது.
அதனால் ஒன்று கொஞ்சம் தர்க்கத்தில் போகும்போது ஒரு படி கூட போகும். வெறும் ஞானவத்துவம்னு சொல்லாமல் ஆஸ்ரயதா சம்பந்தியான ஞானவத்துவம் ஞாத்ருத்வம், விழயதா சம்பந்தியான ஞானவத்துவம் ஞேயத்துவம். கனிம சுவாமி தான் சொல்ல போகிறார், நான் ட்ரைலர் சொல்கிறேன் இல்லையா. ஞாத்ருத்வம் ஆஸ்ரயதா சம்பந்தியான ஞானவத்துவம், ஞேயத்துவம்னால விழயதா சம்பந்தியான ஞானவத்துவம் இல்லையா. அது மாதிரி போக்திருத்துவம் இருக்கு இல்லையா, ஆஷயதா சம்பந்தியான போகவத்துவம், போக்கியத்துவம் இருக்கே விஷயதா சம்பந்தியான இல்லையா போகவத்துவம். இது எப்போ நம்ம சில வாசிச்சதுக்கு இப்போ சில வாசிக்கிறதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு. சில விஷயம் எல்லாருக்கும் உட்கார்ந்து வாசிப்போம், அதெல்லாம் இந்த மாதிரி வாசிக்கலாம். இப்போது இந்த போக்தாங்கிற பதத்தை பார்த்தா நமக்கு நிறைய சொல்லணும் போல் இருக்கு. போக்தா வகை, போக்தா வகையாவது சுவாமி சாதிச்சுட்டார். நம்ம புதுசாக ஒன்று போகத்தை உடையவனாகை, போகத்தை உடையவனாகைங்கிறத போக்தா போகத்தை உடையவனாகை அப்படின்னா உடையவனாகையிலே சரியாக போச்சு, ஆஸ்ரயதா சம்பந்தேன் இல்லைன்னா போகத்தை உடையதாகைன்னு சொல்லியிருக்கோம். விஷயதா சம்பந்தம் நாம் இவ்வளோ கஷ்டப்பட்டு சொல்ல வேண்டியது சுவாமி சுலபமாக சொல்லிவிடு. இப்போது போகத்தை உடையவனாகிங்கிறதுக்கு ஆசிரயதா சம்பந்தேன போகவத்வம் போக்திருத்வம், இது சர்வேஸ்வரனுக்கும் பொதுவாக இருக்க அவனை பிரேரிதா என்று பிரிய சொல்லுகையாலே இல்லையா சர்வ பிரேரகத்துவம் என்றீங்கே இல்லையா பராதீன போகனான ஜீவனை இல்லையா இங்கு போக்தா என்கிறது. சொல்லுவோம் பூஜா, பராதீன போக்திருத்வம்னாக்க பிரேரித்தத்துவ ரகிதமான போக்திருத்வம், சுதந்திரமான போக்திருத்வம்னா பிரேரித்தத்துவ இல்லையா சககிருதமான போக்திருத்வம், நியந்திருத்வத்தோட கூடினதான போக்திருத்வம் சுவாதீன போக்திருத்வம். நியந்திரத்துவம் இல்லாத வெறும் போக்திருத்வம் இருக்கு, அதாவது இந்த ஜீவனுடைய போக்திருத்வம், இந்த ஜீவனுடைய கர்த்திருத்துவ போக்திருத்வங்கள் பராதீனங்களாக இருக்கும்னு சொல்கிறோம். அதனால் பராதீனமாக கர்த்திருத்துவ போக்திருத்தங்களுடைய அதனால் இல்லையா இந்த போக்திருத்வம் சர்வேஸ்வரனுக்கும் இந்த ஜீவனுக்கும் பொதுவாக இருக்க அவனை பிரேரிதாவ் என்று பிரிய சொல்லுகையாலே இல்லையா சர்வ பிரேரகத்துவம் இன்றிக்கே பராதீன போகனான ஜீவனை இங்கே போக்க, இந்த ஜீவனுக்கு சர்வ பிரேரகத்துவம் இல்லைன்னு தான் சொல்லுது, ஜீவனுக்கு பிரேரகத்துவமே இல்லைன்னு சொல்லலை, சர்வ பிரேரகத்துவம் இல்லை. ஒரு ஜீவனுக்கு தன்னுடையதான சரீரம் தன்னுடைய இந்திரியங்களை பற்ற பிரேரகத்துவம் இருக்கு இல்லையா. ஏ அவ்வாவார் தான் அவ்வாவா ராஜாவாக இருக்கிற மாதிரி, ஆனால் ராஜா வெளில போனால் ராஜா இல்லை. அது மாதிரி தன்னுடைய தேகேந்திரியாதிகளை பற்ற தனக்கு பிரேரகத்துவம் உண்டு, ஆனால் சர்வேஸ்வரனை போல சர்வ பிரேரகத்துவம் இல்லை. அதனால் சர்வ பிரேரகத்துவம் என்றிக்கே பராதீன போகனான ஜீவனை இங்கே போக்தா என்கிறது, அதாவது பிரேரகத்துவம் இல்லாத போக்திருத்வத்தை இல்லையா இங்கே ஜீவனுக்கு சொல்லி அவனை போக்தா என்கிறது. அதிஷ்டானம் ததாகர்த்தா என்கிற விடத்திலே கர்த்த சப்தமும் பராதீன கர்த்தாவை சொல்லுகிறது. ஏன் அதிஷ்டானம் ததாகர்த்தா கரணஞ்ச பிரதக்விதம், ஏன் கீதையில் 18வது அத்தியாயத்தில் இல்லையா ஒரு கிரியை நடைபெறுவதற்கு அஞ்சு காரணங்கள் சொல்லப்படுது. அதிஷ்டானம் ததா கர்த்தா கரணஞ்ச பிரதக் விதம் விவிதாச்ச பிரதக் சேஷ்டா தெய்வம் செய்வாத்திர பஞ்சமம். அதிஷ்டானம், அதிஷ்டானம்னா சரீரம்னு அர்த்தம், எதை அதிஷ்டானம் பண்ணி இந்த ஜீவன் காரியம் செய்கிறானோ அது அதிஷ்டானம் இல்லையா, எதை கை கொண்டு
எதை தன்னுடைய பிரவிற்த்திக்கு இல்லையா அனுசரணமாக பண்ணிக்கொண்டு காரியம் செய்கிறானோ அது அது அதிர்ஷ்டானம் இல்லையா. இந்த ஜீவன் இந்த சரீரத்தில் புகுந்து இந்த சரீரத்தை தன்னுடைய கர்த்தத்துவத்தை தான் செய்ய வேண்டிய கிரியைகளுக்கு ஃபேவரபிளாக அதுக்கு இதை இப்போ இதாக பண்ணிட்டு அது அதுக்கு அனுசரணமாக பண்ணி கொண்டு காரியம் செய்யலாம். எதை அதிஷ்டானம் பண்ணுறதுன்னா என்ன அர்த்தம் கேட்டால் ஸ்வவ்யதிரிக்தமான ஒன்றை தான் கை கொண்டு அதை தன்னுடையதான பிரவிற்த்திகளுக்கு இல்லையா யூஸ் பண்ணுறதுன்னு அதை தன்னுடைய பிரவிற்த்திகளுக்கு ஏற்றதாக அதுக்கு அனுகூலமாக பண்ணி கொண்டு காரியம் செய்யும். இந்த ஜீவன் தன்னை காட்டு வேறுபட்டதான இந்த சரீரத்தை தான் புகுந்து இந்த சரீரத்தை தனதாக கை கொண்டு தன்னுடைய புண்ணிய பாப ரூப கர்ம ரூபமான பிரவிற்த்திகளுக்கு இந்த சரீரத்தை அனுகூலமாக பண்ணிட்டு இதன் மூலமாக காரியம் செய்யலாம். அதனால் இந்த சரீரத்துக்கு அதிர்ஷ்டானம் இதெல்லாம் தாத்வ சந்திரிகளை சாதிச்சிருக்காங்க. அதிர்ஷ்டானங்கிறதுக்கு லட்சணம் சொல்கிறேன். ஏன் அதிர்ஷ்டானங்கிறது அதிர்ஷ்டாத்ரு பின்னம் அதிர்ஷ்டாத்ரு பின்னத்வே சதி அதிர்ஷ்டாத்ரு கிரியா உபயோகம் அதிர்ஷ்டாத்ரு கிரியா அனுகூலம் அதிர்ஷ்டாதாவை விட வேறுபட்டதாக இருந்து கொண்டு அதிர்ஷ்டாதாவினுடையதான கிரியைகளுக்கெல்லாம் அனுகூலமாக இருப்பது அதிர்ஷ்டானம். இந்த ஆத்மாவை காட்டு வேறுபட்டதாக இருந்துட்டு இந்த ஆத்மாவினுடையதான பூர்வ கர்மானுகுணமான கிரியைகளுக்கெல்லாம் அனுகூலமாக இருப்பது இந்த சரீரம். அதான் சரீரத்துக்கு அதிர்ஷ்டானத்துவம். இதனால சரீரத்துக்கு அதிர்ஷ்டானம்னு பேர். அதிர்ஷ்டானம் ததா கர்த்தா. கர்த்தானா யாரு பாருங்க. இப்போ ஒரு ஒரு அழகு இல்லையா ஒரு ஒரு காரியத்துக்கு ஒரு காரண பதார்த்தங்களுடைய லிஸ்ட்டு கொடுத்தா பூர்வபூர்வ காரணத்துக்கு மேலே உத்தரவுத்திர காரணமாக இருந்தால் அதோட சங்கதமாக வரும். இந்த அதிர்ஷ்டானங்கிறது ஒரு சேதனனாலே பரிகிரகிக்கப்பட்டு தன்னுடைய கிரியைக்கு அனுகூலமாக கொள்ளப்பட்டதான பதார்த்தம்னு சொன்னால் இப்போ இந்த அதிர்ஷ்டானத்தை எவன் தன் வசமாக்கிட்டு எவன் தன் கிரியைக்கு அனுகூலமாக பண்ணுறோம் அவன் அடுத்தபடியாக சொல்லுவான். அவன் தான் கர்த்தா. இந்த ஜீவன் இந்த ஜீவன் இப்போ கர்த்தான்னு வச்சுப்போம். இவன் ஏன் பராதீன கர்த்தாங்கிறத அப்புறம் பார்ப்போம். அதிர்ஷ்டானம் ததா கர்த்தா. ஏன் இந்த இந்த அதிர்ஷ்டானத்தை இந்த கர்த்தா எப்படி தன்னுடைய கிரியைக்கு அனுகூலமாக கொள்ளுகிறான்னு கேட்டாக்க இல்லையா இந்த சரீரத்தில் வைக்கப்பட்டவைகளாகவும் இந்த ஜீவனுடைய கண்ட்ரோலில் இருக்கிறதாகவும் இருக்கிற கரணங்கள் அப்படிங்கிறதான இந்த 10 இந்திரியங்களாக. ஏன் இந்த இந்திரியங்கள் எல்லாம் இந்த ஜீவனுடையதான கண்ட்ரோலில் இந்த இவைகளுக்கெல்லாம் இவன் தான் நியந்தா. இந்த கரணங்களை இயக்கிறவன் இவன். இவனால் இயக்கப்படுகிற இந்திரியங்கள் எங்கே இருக்கு சரீரத்தில் அங்கங்கே வைக்கப்படும் இல்லையா. இந்த சிசிடிவி கேமராவில் பல இடங்களை கவர் பண்ணி எல்லாத்தையும் ஒரு இடத்துல வந்து கண்ட்ரோல் பண்ணுறான் இல்லையா. அது மாதிரி இந்த ஜீவன் ஹிருதயத்தை இருந்துட்டு தன்னால் கண்ட்ரோல் பண்ணப்படுற இந்திரியங்களை இந்த சரீரத்தில் அங்கங்கே வச்சு இந்த இந்திரியங்களை கொண்டு இந்த சரீரத்தோட இயக்கங்களை கண்ட்ரோல் பண்ணுறாங்க. அதனால் அதிஷ்டானம் கர்த்தா. அடுத்தது கரணஞ்ச. கரணஞ்ச பிருதக்விதம். எல்லா கரணங்களும் ஒரே மாதிரி இருந்தால் போகாது. இந்த சிசிடிவியில் ஆங்கிளை மாற்றி வைக்கிறாங்களே ஒவ்வொரு கேமராக்கும். அது மாதிரி கரணஞ்ச பிருதக்விதம். அப்போ தான் வேரியஸ் ஆங்கிள்ஸில் கிடைக்கும். அதனால் பிருதக்விதம் கரணம். ஒரு கரணமானது இல்லையா தர்சனோபயுக்தம். இன்னொரு இந்திரியமானது சிரவணோபயுக்தம். இன்னொரு இந்திரியமானது கிரணோபயுக்தம். இன்னொரு இந்திரியமானது ஸ்பர்சனோபயுக்தம். இப்படி பிருதக்விதம் கரணம். ஏ அதிஷ்டானம் ததா கர்த்தா கரணஞ்ச பிருதக்விதம். அடுத்தது விவிதாச்ச பிருதக் சேஷ்டா இல்லையா. சேஷ்டான்னு என்னதான் சரீரத்தினுடையதான இயக்கங்கள். ஏன் இந்த சரீரத்தினுடையதான மூமெண்ட்ஸ் இவைகளும் இந்த விசித்
விவிதாச்ச பிரதக் சேஷ்டா, இந்த விவிதத்துவ பிரதத்துவ ஏதது உபய விசிஷ்டமாக இருக்கக்கூடிய இவனுடைய சேஷ்டா, சேஷ்டான சரீரத்தினுடைய இயக்கங்கள். இந்த சரீரத்தினுடைய இயக்கங்கள் கிரியைக்கு முக்கியம். கொடாலியால் கையை தூக்கி ஓங்கி திரும்பி கீழே போட்டால்தான் இந்த கையினுடையதான அசைவு இருக்கே, இதுதான் மரத்தை வெட்டத்துக்கு முக்கியம். வெட்டவன் இருக்கான், கோடாலி இருக்குது, இவனுடைய சரீரம் இருக்குது, இவனுடையதான இந்து எல்லாம் இருக்குது. எல்லாம் இருந்தாலும் இல்லை, விவிதாத பிரதக் சேஷ்ட, ஒரே காரியத்தில் சேஷ்டையினுடைய பிரதக் விதத்துவம் இருக்கு. முதல்ல இல்லை குட்டார, அதாவது பரசு இருக்கிற கையினுடையதான உட்சேபணம், அப்புறம் அதனுடைய அபக்ஷேபணம், கையை மேல் நோக்கி தூக்குறது, அப்புறம் கையை கீழ் நோக்கி இறக்குறது. ஒவ்வொரு கிரியைக்கும் விவிதா பிரதக் சேஷ்டா. கடைசியில் இதெல்லாம் இருந்தாலும் கூட தெய்வம் இல்லையா, இவைகள் எல்லாத்தையும் இல்லையா, இவனுடையதானே இல்லையா சரீர இந்திரே இல்லையா புத்தி பிராணன் இல்லையா எல்லாத்துக்கும் ஆத்மாவாக இருந்து இவை எல்லாத்தையும் இயக்கிற தெய்வம், தெய்வங்கிறதா இருந்து இல்லையா சர்வாந்தராத்மாவான பரமாத்மா. ஏன் இப்போ முதல் நாலு சொல்லி கடைசியில் தானே அஞ்சாவதாக பரமாத்மா சொல்லியிருக்கு, அதனால் பாரத உபல்யம் இல்லை உத்தர பிராபல்யம். ஏன் இது நாளையும் சொல்லி கடைசியில் அஞ்சாவது அது சொன்னால் என்ன அப்படின்னு கேட்டாக்க, அவன் இல்லாட்டா இந்த நாளும் பிரயோஜனப்படாது இல்லையா. முதல் இந்த நாளினுடையதான காரியத்தையும் தனக்கு அதீனமாக கொண்ட தெய்வங்கிற சப்தத்தால் சர்வேஸ்வரன் சொல்லியிருக்கான். அவன் இருந்தால்தான் இந்த நாளும் தங்கள் காரியத்தை செய்யுங்கிற காரணத்தால் கீழே சொல்லப்பட்டவையெல்லாம் பராதீனங்கள், இந்த தெய்வம் தான் சுவாதீனம். ஆக அந்த தெய்வங்கிறதானது இவைகள் எல்லாவற்றையும் கொண்டு தான் காரியம் செய்யக்கூடியதானே அந்த தெய்வம்ங்கிறது, அதுதான் பிரதான கர்த்திருவம். அப்பிரதான கர்த்திருவமாக பராதீன கர்த்திருவம் இங்கே முன்னால் சொல்லப்பட்ட கர்த்தா. கர்த்தாங்கிற சப்தமானது இது பராதீனமாக சுவாதீனமாங்கிற கேள்வி இல்லாமல் கர்த்திருபத வாச்சியமாக இருந்தது. எப்படி இல்லையா இது அப்பா பராதீன கர்த்தத்துவம் அப்பா எப்படி இருந்து கேட்டால், மேலே உள்ள தெய்வம்ங்கிற சப்தத்துக்கு இது நான்கையும் தனக்கு அதீனமாக கொண்டு காரியம் செய்கிற தெய்வத்தை மேலே சொல்றதுனால முதல்ல காரியம் செய்கிறவன் அப்பதான் அவன் பராதீன கர்த்தாங்கிறதாச்சும். அதனால் ஏன் இந்த ஜீவனுடைய பராதீன கர்த்தத்துவம், ஏன் ஜீவனை இல்லையா அதிட்டானம் ததா கர்த்தா என்கிற விடத்திலே கர்த்திரு சப்தமும் பராதீன கர்த்தாவே சொல்கிறது. கர்த்திரு சப்தம் ஏன், கர்த்தாங்கிற சப்தம் ஏன் பராதீன கர்த்தாவை சொல்கிறது, மேலே சுவாதீன கர்த்தாவே தெய்வங்கிற சப்தம் சொல்லிட்டதுனால. அந்த அஞ்சாவதா தெய்வங்கிற சப்தம் இல்லாட்டா இந்த கர்த்தாவை பராதீன கர்த்தான்னு சொல்ல முடியாது, கர்த்தா அவ்வளோதான். அவன் பராதீனா இருப்போ, மேல தெய்வ சப்தம் இல்லைன்னா இவன் பராதீனன் எப்படி சொல்ல முடியும்? ஈஸ்வரன் கூட எல்லாத்தையும் தனக்கு அதிர்ஷ்டமாக கொண்டு அதிர்ஷ்டமாக சொந்த காரியம் செய்கிறான். இந்த ஜீவன் இந்த சரீரத்துக்கு மட்டும் அதிர்ஷ்டாதா, பரமாத்மா ஸ்வேதர சமஸ்தத்துக்கும் அதிர்ஷ்டாதா. சரீரங்கிறது அதிர்ஷ்டானம், பகவானுக்கு தன்னை ஒழித்த சர்வமும் அதிர்ஷ்டானம். ஏன் இந்த சரீரத்தை அதிர்ஷ்டானம் பண்ணி இந்த ஜீவனுக்கு மட்டும் காரியம் இல்லை, இந்த சரீரத்தை மட்டும் அதிர்ஷ்டானம் பண்ணி ஜீவனுக்கு காரியம், இது எல்லாத்தையும் சேர்த்து அதிர்ஷ்டானம் பண்ணுறது அவனுடைய காரியம். மேல தெய்வம் அப்படிங்கிற சப்தமானது சுவாதீன கர்த்தாவை சொல்றது, ஏன்
பராதீன கர்த்தாவை கர்த்தர் சப்தம் சொல்கிறது. சித் அஜித் ஈஸ்வரர்கள் என்னும் போது சித் சப்தமும் பராதீன சேதன விஷயம். அதாவது சித் அஜித் ஈஸ்வரன் என்று சொல்லும் பொழுது இல்லையா, அச்சேதனத்துக்கு கர்த்தத்துவமே கிடையாது, சேதனத்துக்கு சுவாதீன கர்த்தத்துவம் கிடையாது. அது சுவாதீன வெறும் பராதீன கர்த்தத்துவம், ஈஸ்வரனுக்கு சுவாதீன கர்த்தம். இதுக்கு ஒரு திருஷ்டாந்தம் சாதிச்சிருக்கார் சாங்க பிரபுதன அதிகாரத்தை கடைசியில், யுக்ய சிந்தன சாரதி கிரமவதி த்ரயந்த சந்தர்சித்தே தத்வானாம் த்ரிதயே இல்லையா, விவித வியாபார சந்தானினி இல்லையா, யுக்ய சிந்தன சாரதி கிரமவதி. யுக்யம்னா தேரில் போட்டப்பட்ட குதிரைக்கு யுக்யம்னு பேர், சந்தனம் அப்படின்னா தேர், சாரதி அப்படின்னாக்க சேர செலுத்துறவர், யுக்ய சந்தன சாரதி கிரமம், குதிரை தேர் செலுத்துகிற சாரதி, யுக்ய சந்தன சாரதி கிரமவதி த்ரயந்த சந்த. வேதாந்தங்களில் காட்டப்பட்டதான இல்லை காரியகாரண பாவம் இந்த கிரமத்தில் இருக்கு, தத்துவ திரயங்களை கொண்டுதான். ஏன் இதில் சந்தனம் அப்படிங்கிறது சந்தனத்துக்கு வியாபாரம் கிடையாது, வியாபாரங்கிறது என்ன, பிரயத்ன சாத்தியம் எதுவோ தான் வியாபாரம். ஏன் ஒரு வியாபாரம் பண்ணுறதுன்னாக்க இல்லையா, ஒரு பிரயத்னத்தாலே இல்லையா இயங்குகிற இயக்கம்தான் வியாபாரம் பேர். இந்த அச்சேதனத்தில் இருக்கிற வியாபாரம் இருக்கு இல்லையா, அது கேவல வியாபாரங்கிறதானது வியாபார ஆசிரியத்துவமான கர்த்தத்துவம் வழிய பிரயத்னாசிரியமான கர்த்தத்துவம் இல்லை. குதிரை ஓடுறது இருக்கு இல்லையா, குதிரையில் ஓடுவதற்குரிய பிரயத்னாசிரியமான கர்த்தத்துவம் இருக்கு. குதிரையில் உள்ள பிரயத்னாசிரயத்துவ கர்த்தத்துவத்தினால இந்த ரத்தத்தில் கேவல வியாபார ஆசிரியமான கர்த்தத்துவம் இல்லையா. இப்போ இந்த யுக்யம் குதிரை, சந்தனம் தேர், இது ஓட்டவனான சாரதி, இவர்கள் மூன்றுக்கும் வியாபாரம் மூன்று இடத்துலையும் இருக்கு. ஏன் இந்த வியாபார சந்தி சந்தானினி இல்லையா, தரணத்துவம் திருதையே, ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போய் சேர்றதான வியாபார ஆசிரியத்தும் மூணுக்கு இருக்கு இல்லையா. கர்த்தத்துவம் உபயோகம், இந்த சந்தனத்தை விட்டு கர்த்தத்துவம் பாக்கி ரெண்டு பேர்கிட்ட கேட்ட குதிரைகிட்டையும் சாரதிகிட்டையும் இல்லையா, கர்த்தத்துவம் உபயோகம் சுவாதீனதா ஏகத்திரச்ச. இந்த குதிரை இட்டப்படி ஓட முடியாது, சாரதி எப்படி செலுத்துறானோ அப்படி தான் ஓடணும் இல்லையா. அதனால் சாரதி அஸ்வம் ஏ இது ரெண்டையும் போல இல்லையா, கர்த்தத்துவம் உபயத்திர வித்தியத்தை சுவாதீன கர்த்தத்துவம் ஆகுது, சாரதிகிட்ட மட்டும்தான் இருக்குது, அஸ்வத்திட்ட இல்லை. இதுதான் அங்கே சாட்சிய திருஷ்டாந்தம். ராம சீதா லக்ஷ்மணாக வனங்க சந்தி அப்படின்னு துந்து சமாசம் சொன்னாங்க. கச்சந்திங்கிற பகுவஜனம் இருக்கு இல்லையா, அந்த பகுவஜனம் மூணு கலெக்டிவாக அன்வைக்குமே வழிய ராமரிடத்துலையோ லக்ஷ்மணத்திலையோ சீதையினிடத்தையோ அன்வைக்காது. பகுவஜன கிரியாபதம் இல்லையா, பகுவஜனமான கர்த்தபதத்தை தான் அன்வைக்கும். அதனால்
ராமசப்தமோ லட்சுமண சப்தமோ சீதா சப்தமோ இவைகளோட கச்சந்திங்கிற கிரியாபதம் அன்வயிக்க முடியாது. ஏன் அதனால் அதை தள்ளிடுவோம். அதை தள்ளிட்டு ராமா சீதையா லட்சுமணேனச்ச கச்சதி. ஏன் இப்போ கச்சதிங்கிற கிரியாபதம் ராமஹாங்கிறதோட அன்வயிக்க ராமஹா கச்சதி இல்லையா? கஹா கச்சதி அப்படின்னா ராமஹா கச்சதி இல்லையா? யாருடன் போகிறான் அப்படிங்கிறது இந்த சீதையா லக்ஷ்மணே நச்சங்கிறது ராமஹாங்கிறது தான் அன்வயிக்கணும். கச்சதிங்கிறது அன்வயிக்கிறது ஏன் கச்சதிங்கிறது லக்ஷ்மணேன சீதையா அப்படிங்கிற ரெண்டோடையும் கச்சதி அன்வைக்காது. கச்சதி ராமாங்கிறதோடு அன்வைக்கும். இந்த சீதையா லக்ஷ்மணேனச்ச அப்படிங்கிறது ராமஹாங்கத்தோடு தான் அன்வைக்கணும், கச்சதிங்கிறதோடு அன்வைக்காது. அதனால் அப்பிரதான கர்மா பிரதான கர்மான்னு ஒன்று ஒன்றையும் சீதையும் லக்ஷ்மணையும் நம்ம ஒன்றும் மட்டும் தரல அப்படி இருக்குதுங்க. அது மாதிரி நினச்சி கோச்சுக்கூடாது. நமக்கு சப்தங்களுடைய அன்மை இல்லையா? ஒரு கிரியையில் காரக விபத்துகள் எப்படி அன்வைக்கும் அப்படிங்கிறது பிரதம். அதுக்கு தான் அது காரகம்னா என்ன அர்த்தம்? அந்த கிரியையை செய்விக்கின்றன. கர்த்திரு விபக்தியை தவிர பிரதமா விபக்தியை தவிர மற்றவைகள்லாம் காரக விபக்தி. ஷஷ்டி கிரியாபதம் அமைக்காதா இல்ல? சர்பிஷா ஜானிதே சம்பந்த சாமானியம் ஷட்டி, அபாதான சாமானியம் பஞ்சமி. அது மட்டும் எப்படி அனுபவிக்கும்? எங்க பார்த்துறது மாதிரி அது மாதிரி படிக்கலையே. மனசுலதான் சொல்லுவேன். பிரதான விபக்தி மட்டும்தான் காரகம் கிடையாது. பிரதமா விபக்தி அந்த பதம் இருக்கு இல்லையா? அது கிரியா ரூப கிரியானுகூல வியாபார ஆசிரியத்துவம் அவ்வளவுதான். அது மற்றவர்களுக்கு வியாபார ஆசிரியத்துவம் கிடையாது. வியாபாரம் பற்றி காரகத்து இந்த வியாபாரத்துக்கு இந்த வியாபாரத்தை இது கர்மத்வே நன்வேதி. இந்த கர்த்தாவினால் செய்யப்படுகிற இந்த கிரியானுகூல வியாபாரத்தில் இது கர்மத்வே நன்வேதி, இது கரணத்வே நன்வேதி இல்லையா? இது இல்லையா சம்பிரதானத்வே நன்வேதி, இது அபாதானத்வே நன்வேதி, இது சேஷத்வே நன்வேதி, இது அதிகரணத்வே நன்வேதி. ஏ சம்பந்த சாமானியம் அப்படிங்கிறது சேஷே அப்படின்னு பிரதமா விபக்தியை தோறும் பாக்கி எல்லாத்துக்கும் காரகத்துவம். காரகம் கிரியையில் அன்வைக்கும், ஷட்டி கிரியையில் அன்வைக்கும். கோதோகனேன பிரஜாகாமஸ்ய யாஜயதி, பிரஜாகாமஸ்ய அர்ப்பணயதி. இல்லை துவாதசாகேன பிரஜாகாமஸ்ய
இல்லையா? அந்த காமசிய அப்படிங்கிறது வந்து யாஜையே அந்த கிரியாபதத்தோடு அனுபவிக்கும். அது மாதிரி இல்லை, அதாவது ஒன்றே ஒன்று வச்சுக்கா, பிரதமா விபக்தி தவிர மற்ற விபக்திகள் ஆறு விபக்தி அஞ்சு விபக்திக்கும் காரகத்துவம் உண்டு. அச்சா, பராதீனம் சீத் அச்சித் ஈஸ்வரர் என்னும் போது சித் சப்தமும் இல்லையா பராதீன சேத்தன விஷயம். ஏன் ஈஸ்வரன் சுவாதீன சேத்தன, சுவாதீன இல்லையா கர்த்தா, சுவாதீன போக்தா, சுவாதீன கர்த்தா, ஈஸ்வர வத்திரிகமான சேத்தனன் பராதீன கர்த்தா பராதீன போக்தா. இச்சாத்த ஏவ தவ விஸ்வ பதார்த்த சத்தா இத்தியாதிகள் படியே ஜீவனுடைய ஞானானந்த ஸ்வரூபாதிகளும் இல்லையா பராதீனங்களாயிரே இருப்பன. ஜீவனுடைய ஞானானந்த ஸ்வரூபங்கள் அவைகளும் பராதீனங்கள். பராதீனங்கள்னாக்க ஈஸ்வர அதீனமான சத்தாஸ்தி பிரவருத்திகளை, ஈஸ்வரனுக்கு அதீனமான உற்பத்தி ஸ்திதி இலையாதிகளை உடையவை. இப்போ அவைகளுக்கு உற்பத்தி கிடையாது, கதம் ஈஸ்வர அதீனத்துவம் அப்படின்னு கேட்டாக்க இல்லையா, அந்த உற்பத்தமான அந்த ஜீவனுடையதான நித்தியமாக இருக்கிற அனாதியான ஸ்வரூபம் இருக்கு, அந்த ஸ்வரூபம் ஈஸ்வர சங்கல்பத்துக்கு அதீனமாகத்தான் இருக்கு. ஒரு ஒரு வஸ்து உண்டாகும் பொழுது ஒருத்தருடைய அபிப்பிராயத்துக்கு அதீனமாக இருப்பதும் உண்டு. ஏற்கனவே உண்டாகிருக்க வஸ்துவானது இல்லையா இவனால் பராமர்சிக்கப்படும் போது தன்னுடைய அபிப்பிராயத்துக்கு அதீனமாக அது இருப்பதையும் பார்க்கலாம். அதனால் ஈஸ்வரனை போலவே சேத்தனமும் அனாதியாக இருக்க செய்து இந்த சேத்தனுடையதான ஸ்வரூபஸ்தி பிரவர்த்திகள் எல்லாம் இல்லையா ஈஸ்வர அபிப்பிராய அதீனமாக இருப்பது, அதனால் சேதனனுக்கு அனித்தியத்துவம் வராது அப்படின்னு பார்த்தோம். ஏ அடுத்ததில் ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிப்போம். இப்போ இது கொஞ்சம் குழப்பம். ஏ ஜீவனும் அனாதி, ஈஸ்வரனும் அனாதி. அப்போ ஜீவனுடைய ஸ்வரூபஸ்தி பிரவிற்த்திகள் எப்படி ஈஸ்வர சங்கல்ப அதீனமாக இருக்க முடியும் அப்படின்னு கேட்டால் அது பதில் சொல்லலாம். சார் சொல்லியிருப்போம், அது இப்போ சொல்லணும். அதுக்கு ஒரு பட்டருடைய ஸ்லோகம் எடுத்திருக்கார், இச்சாத்த ஏவ தவ விஸ்வ பதார்த்த சத்தால் நித்தியம் பிரியா ஸ்தவ ஏவ கேச்சன ஹிதேகி நித்யா. இது அடுத்த வாரம், அடுத்த வாரம் சனிக்கிழமை உண்டு, ஞாயிற்றுக்கிழமை தான் இருக்காது இல்லை, அவசியம் உண்டு. ஏன் தேசிய திருநாள் அடுத்த நாள் தான், தேசிய அடுத்த நாள் தான் சிரவணம். ஏ ஒன்றாம் தேதி தான் சிரவணம். அதனால் ஏ ஆ மறுபடியும் பகவத் விஷயம் இங்கேயே இங்கே பகவத் விஷயம் இல்லாமல் இருக்கு. அந்த எடிட்டர் சுவாமிக்காக வெள்ளிக்கிழமை இது.